தமிழ் சொந்தங்களுக்கும் வன்னீர் மீடியா நேயர்களுக்கும் மேடியன் பார்த்திபனின் அன்பான வணக்கங்கள். இக்காணொளி எதற்காக என்றால், விரைவில் வெளிவர இருக்கும் மாற்றம் தரும் மாற்றம் தரும் மாங்கனி சின்னம் என்னும் பாடல் குறித்த தகவலை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே. மாற்றம் முன்னேற்றம் அன்பு மணி என்ற வாசகம் பொருந்திய சோரொட்டி கடந்த பல வருடங்களுக்கு முன் சட்டமன்ற தேர்தல் காலத்தில் தமிழகம் எங்கும் ஒட்டப்பட்டு தமிழக அரசியலில் ஒரு அதிர்வலையை உண்டாக்கியது. அத்தகைய காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பு படித்து கொண்டிருந்த நான் ஒரு நாள் அச்சோரொட்டியை கண்டு அச்சோரொட்டியின் அதிர்வால் நான் எழுதிய பாடல் பல வருடங்களாகவே எனக்குள் முடங்கி கிடந்தது. தற்பொழுது அப்பாடல் முகநூல் வழியே அறிமுகமாகி நட்பாகிய கூரானுர்த்தா மணிகண்ணன் அவர்களின் முன்னெடுப்பின் வாயிலாக தயாரிப்பின் வாயிலாக தற்பொழுது நான் எழுதிய அப்பாடல் இசை வடிவம் பெற்று தங்கள் செவிகளில் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. இப்பாடலுக்கு இசையமைத்தவர் திரைப்படங்களுக்கும் எண்ணற்ற ஆன்மீக பாடலுக்கும் இசையமைத்த இசையமைப்பாளர் திரு கருமாரி கருணா அவர்கள் இப்பாடலுக்கு மிக சிறப்பாக இசையமைத்துள்ளார். அவர் இசையில் பாடலாசிரியராக நான் அறிமுகமாவதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் இப்பாடலை பாடியவர் மாவீரனுக்காக பல பாடல்களை பாடிய எங்க குலசாமி பாடல் புகழ் புதுகை ராசு அவர்கள் இப்பாடலை மிக சிறப்பாக பாடியுள்ளார். மேலும் இப்பாடல் தமிழகத்தில் தலைமை பண்பு மிக்க ஓர் ஆளுமையாக விளங்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அரசியல் விளக்க பாடலாக அமையும் விதமாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் கொள்கை விளக்க பாடலாகவும் அமையும் விதத்தில் இப்பாடலுக்கான வரிகளை நான் எழுதியுள்ளேன். மேலும் இப்பாடல் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர விரும்பும் வகையிலும் பாமர மக்களும் ரசிக்கும் வகையிலும் மிகவும் சிறப்பாக இசை வடிவம் கண்டு ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. மேலும் இப்பாடல் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் விளக்கப்பாடலாக ஒலித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் வளர்ச்சிக்கு பக்க பலமாகவும் துணை நிற்கும் விதமாகவும் இப்பாடல் அமையப்பட்டிருக்கும். மேலும் இப்பாடலுக்கு வாய்ப்பு வழங்கிய கூரானுர்த்தா மணிகண்ணன் அவர்களின் மூலம் இப்பாடலின் மூலம் பாடலாசிரியர் அறிமுகமான எனக்கு தமிழ் சினிமாவிலும் பாடலாசிரியர்களுக்கான வாய்ப்புகள் வந்துள்ளது. அதனால் இத்தகு பாடலுக்கு வாய்ப்பு வழங்கிய கூரானுர்த்தா மணிகண்ணன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். மேலும் முகநூல் வழியாகவும் தோழமை வட்டத்திலும் என் கவிதைகளையும் நான் எழுதும் பாடல் குறித்து ஊக்கப்படுத்தி வரக்கூடிய இலக்கிய ஆளுமைகளுக்கும் இயக்குநர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இப்பாடலை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் பாமர மக்களும் வரவேற்று வாழ்த்துமாறு தங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.